குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 9 லட்சம் மகளிர் மேல்முறையீடு செய்திருப்பதாக சட்டமன்றத்தில் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகுதி உடையோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து நாகை மாலிக், பிரின்ஸ், ஆர் பி உதயகுமார் ஆகியோர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் பயன்பெறும் வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் நிதி நிலைமை மிக மோசமாகிவிட்டதாக தெரிவித்தார். 1 கோடி பேருக்கு குறையாமல் கொடுப்போம் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போது 1 கோடியை தாண்டி 1,06,00,000 சில்லறைக்கு போயிருக்கு. இன்னும் கூட சொல்றேன், மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறோம் அரசினுடைய சார்பில். இப்ப மேல்முறையீடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மேல்முறையீடு அடிப்படையில் 9 லட்சம் பேர் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆக இதையும் தாண்டினாலும் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம். ஆக எந்த மேல்முறையீடுகள் உண்மையான மனதாரராக இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயம் கொடுக்கப்படும். இதனை தொடர்ந்து பேசிய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைகளில் பாலினத்தை மாற்றாத 890 திருநங்கைகளையும் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 1,62,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 1,62,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மிகவும் வெளிப்படை தன்மையுடன், எந்த ஒரு அழுத்தமோ குறுக்கீடோ இல்லாமல் முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்த 1,06,52,198 மகளிர் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டதன் காரணமாக 2,06,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களும், 4,72,000 முதியோர் ஓய்வு ஊதியம் பெறும் குடும்பங்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்றுள்ளன. திருநங்கைகளுடைய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் இந்த விதிமுறைகளுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பாலினத்தை மாற்றாத காரணத்தால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயனடையும் வாய்ப்பை இழந்த 890 திருநங்கைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.